தேவன் பார்க்கிறாருன்னு சிந்தை இல்லைன்னா, கர்த்தருடைய வசனம் இருதயத்தில் இல்லாவிட்டால், அல்லது கர்த்தர் நம்மோடு பேசுகிற சத்திய வார்த்தைகளுக்கு ஒரு நடுக்கணம் இருதயத்தில் வராவிட்டால், நமக்குள்ளே வருகிற இச்சை நமக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும். தவறான வழியில் வர பணம் நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும். திருட்டு தண்ணீர் எப்படி இருக்குமா? தித்திப்பாக இருக்குமா? வேதம் சொல்லுது தவறான பணம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், தப்பான வழியில் வர சந்தோஷம் நமக்கு மகிமையாக இருக்கும். திருட்டு தண்ணீர் எப்படி இருக்குமா? தித்திப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன் தித்திப்பாக இருக்கிறது? உள்ள தெய்வ பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. யோசேப்பு அப்பா வீட்டில் இருக்கும்போதும் தேவனுக்கு பயந்துருந்தாங்க. எகிப்தில் போத்திபார் வீட்டில் அவனை ஏன் கேள்வி கேட்க யாருமே இல்லை, அவங்க அப்பா கூட கிடையாது. இப்போ அந்த வீட்டில் அவனையும் போத்திபார் மனைவியை தவிர யாரும் இல்லை. இப்போது பாவசி அவ தான் சொல்கிறா, இப்போ இவன் ஓகேன்னு பாவம் பண்ணியிருந்தா காதோட காதா வெளியே யாருக்கு என்ன செய்திருக்காது? போயிருக்காது. இவனை ஏன் தப்பு பண்ணன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆகவே யோசேப்பு அங்கே தவறு பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த யோசேப்பு என கேள்வி கேட்க ஒரு மனிதன் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு நான் பயந்து நடப்பேன். அல்லேலூயா. தெய்வ பயம் உன்னை பாவத்தில் விழாதபடி காத்துக்கொள்ளும். ஒரு வார்த்தை வாசிங்க, நீதிமொழிகள் 14:27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். எதுக்கு தப்பலாமா? மரண கண்ணிகள், உன்னை நரகத்துல தள்ளுவதுக்கு சாத்தா வைக்கிற கண்ணி இருக்க பத்தியா, அந்த கண்ணிக்கு நீ தப்பணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அப்போ ஒரு மனுஷன் எப்போ சாத்தான் கண்ணிக்கு தப்புவானோ, தெய்வ பயத்தோடு இருக்கிறவன் தான். இப்போ யோசித்து பாருங்க, இந்த யோசேப்பு இந்த சம்பவம் நடக்கும்போது அவன் ஒரு பேச்சுலர், வாலிபன், இன்னும் கல்யாணம் கூட என்ன செய்யலை, நடக்கலை, வாலிப வயசில் இருக்கிறான். இதுக்கு அப்புறம்தான் சில வருஷம் ஜெயிலுக்கு இருக்கிறான். ஜெயிலில் இருந்து 30வது வயசில் தான் என்ன பண்ணுறான், அதிபதியாக உயர்த்தப்படுறான். ஜெயிலில் ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிறான். அப்போ என் கணக்குப்படி பார்த்தா ஒரு 27-28 வயசு வாலிபன். இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த வயசில் தன் பரிசுதை எவ்வளோ காத்துக்கிட்டான் பாருங்க. ஒருவேளை இந்த யோசேப்பு சிம்சோனை போல இவனும் இச்சையில் விழுந்திருந்தான்னா இவன் அதிபதியாக வந்திருக்கவே மாட்டான். ஆகவே முந்தினே சொன்னேன், பிசாசு நம்மை கொண்டே நம்ம மேலே தேவ திட்டத்தை உடைக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய ஊழியம் உடைவது காரணம், இன்னைக்கு அநேகருடைய பரிசுத்தம் உடைவது காரணம், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில காரியம் அவர்களை கொண்டே பிசாசு காரியங்களை உடைக்கிறான். இங்க சிம்சோனை கர்த்தர் நியாயாதிபதியாக தான் வைத்திருந்தார். நியாயாதிபதியாக மகிமையாக இருக்கக்கூடிய சிம்சோன் ஒரு நாயை போல கட்டடத்துக்குள் நசுங்கி சாக காரணம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தடுமாறினான். யோசேப்பு ஒருவேளை சிம்சோனை போல தவறு பண்ணி யாருக்கு தெரியாதன்னு அந்த பாவத்தை செய்து கொண்டே இருந்திருந்தால் யோசேப்பு ஒருவேளை அதிபதியாக வந்திருக்க மாட்டான். அவன் ஜீவன் தோல்வியில் முடிஞ்சிருக்கும். பரிதாபமான முடிவை யோசேப்பு சந்தித்திருப்பான். அல்லேலூயா. ஆனால் யோசேப்பு தன் வாலிப வயசில் தன் வாலிபத்தின் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டாங்க. இங்கே இருக்க நீங்கள் வாலிபலாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாலிப நாட்டில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. அதே போல் மற்றவர்களும் உங்கள் ஜீவியத்தில் பரிசுத்தை காத்துக்கொள்ளுங்க. இந்த வாலிபங்கிறது ரொம்ப டேஞ்சர். ஆக இந்த வாலிபத்தில் தயவு செய்து சொல்லுகிறேன், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் கரைபடாதபடி காத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு காத்துக்கொண்டான், அவன் வாழ்க்கையில் யுத்தகலத்தில் ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா. யோசேப்பு எப்படி சாத்தான் போராடினான், எப்படி யோசேப்பு ஜெயித்தான்? ஆதியாகம் 50:15-17. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரனாகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். போது முதல்ல பிசாஸ் என்ன பண்ணா, யோசேப்பு சில நெருக்கத்தில் தள்ளி
கத்தரோட்டு பிரிக்க பார்த்தான். ஜெப வாழ்க்கையினால யோசேப் ஜெயிச்சிட்டான். சில பாவ இச்சையை தூண்டி அவன் தப்பு பண்ணி தன்னை கரைப்படுத்திக்குவான் பிசாசு பார்த்தான். அதையும் தெய்வ பயமுள்ள இருதயமுள்ள யோசேப்பு ஜெயித்தான். இப்போ அதிபதியாக யோசேப்பு உயர்த்தப்பட்டான். அப்ப கூட பிசாசு விடலைங்க. தேவத்திட்ட நிறைவேறிச்சு யோசேப்பை விட்டுட்டு போயிட்டான் பிசாசு. இல்ல, கடைசி அவன் சாகிறதுக்குள்ள ஆகிலும் அவன் ஓட்டத்தை என்னாக்கிடணும், உடைச்சிடணும். அவன் சாகும் போது ஆகிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவனா சாகணும் அப்படின்னு சொல்லி அவன் கடைசி நாட்களிலும் பிசாசு போராடுகிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க, பிசாசு வாலிப பசங்களோட தான் போராடுவான், அல்லது கொஞ்சம் வயசுள்ள நபரோட தான் போராடுவான், அல்லது நல்ல வளர்ந்து கர்த்தர் பிரியமா பல ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா அவளை விட்டுருவான் கிடையாதுங்க. 90 வயசானாலும் சாகர கடைசி வினாடி வரைக்கும் பிசாசு அவர்களை கரைப்படுத்த போராடி கொண்டே இருப்பான். அவன் நோக்கம் என்னன்னா, நீ சாகும் போது அதுல ஏன் ஆளா செத்துரு, சாகும் போதாகிலும் நீ ஏன் ஆளா செத்துரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஊழியக்காரர்கள் பல ஆண்டுகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்து மரிக்கும் பொழுது கள்ள உபதேசங்கள் பண்ணி வித்தியாசமான சத்தியங்களை போதித்து வித்தியாசமான ஊழியங்களாக மாறி மரித்து போனவர்கள் எத்தனையோ ஊழியர்கள் உண்டு. சபைக்கு தூணும் ஆதாரமாக இருந்த விசுவாசிகள் சின்ன வயசுலேருந்து வாலிப காலங்களில் தன்னுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் சபைக்கு ஆதரவாக இருந்த எத்தனையோ விசுவாசிகள் மரிக்கும் பொழுது கர்த்தரை மறுதளித்து மறித்தல் எத்தனையோ பேர் உண்டு. ஆக நம்ம ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் பவுல் ஏற்கனவே 65-66 வயசில் இறந்தாராம். அவர் சாகும்போது கடைசி நாள் நாட்களை சொல்ற வார்த்தை தான், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கடைசி சாகிற வரைக்கும் பவுலும் சொல்றாரு, இப்போதான் ஓட்டம் சரியான செய்திருக்கிறேன் முடிச்சு. யோசேப்புடைய வயோதிப நாட்களிலும் பிசாசு போராடுறான். எப்படின்னா, இப்போ யோசேப் அதிபதியான உடனே அவங்க அப்பா அண்ணமாரு எல்லாரும் எங்க கொண்டு வந்துட்டாங்க, எகிப்துக்கு வந்தாச்சு, கொஞ்ச காலம் இருக்கிறாங்க. இப்போ யாக்கோபுக்கு வயசு அதிகமாக யாக்கோபு இறந்துட்டார். யாக்கோபு இறந்த உடனே இவன் 10 அண்ணமாருக்கும் அடி வயிறில் கலக்கம். என்ன கலக்கம்? அப்பா இருக்கிற வரைக்கும் தம்பி அமைதியாக இருந்தான் போல இருக்குது, இப்போ அப்பாவும் செத்துட்டாரு. செத்துட்டாரு, நம்ம செஞ்ச துரோகம் கண்டிப்பாக மனசுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இப்போ அதிபதியாக வேற இருக்கிறான். நம்ம செய்த துரோகத்தை ஒருவேளை மனசில் வச்சுருந்தானா என்ன ஆக்கிடுவான், பழிக்கு பழி வாங்கிடுவான். உடனே அண்ணமாருங்க தூது அனுப்புகிறாங்க ஆட்கள் மூலமாக. உங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, நீ நாங்கள் என்ன தான் ஒன்று செஞ்சுருந்தாலும் நீ இதெல்லாம் மன்னிச்சிருன்னு அப்பா சொல்ல சொன்னார். அதனால் இப்போ அப்பாவும் செத்துட்டாரு, நாங்கள் செஞ்ச துரோகத்தை என்ன செய்திரு மன்னிச்சு. ஏன் அப்படின்னா, சாதாரணமாக மனித இயல்பு வந்து பழிக்கு பழி வாங்குவதுங்கிறது மனித இயல்பு. சில பேர் பார்த்தீங்கன்னா யாராவது தன்னை காயப்படுத்திட்டாங்கன்னா அந்த காயத்தை பழிக்கு பழி வாங்கி ஆற பண்ணிக்கணும்னு விரும்புகிறவர்கள் உண்டு. சினத பேப்பரில் பார்க்குறோம், கொலைக்கு பதில் என்ன செய்வாங்க, கொலை செஞ்சால் தான் அவனுக்கு என்ன ஆகும், திருப்தி வரும், அவன் நஷ்டத்தை உண்டாக்கிட்டான் அதனால் எனக்கு பயங்கர வேதனை, இன்னும் அவனை பழிக்கு பழி வாங்கிட்டே அவனுக்கு மனசு என்ன ஆகிடுது. நம்ம அப்படி தானே, யாராவது 4 வார்த்தை நம்மளை பேசி காயப்படுத்திட்டாங்கன்னா பதிலுக்கு 4 வார்த்தை நறுக்குன்னு அவனுக்கு கேட்டால் தான் மனசில் அப்பாடா அம்மாவா இல்லைங்களா. பழிக்கு பழி வாங்கிறது மனுஷன் இயல்பு. அதனால் அவங்க அண்ணம்மா நினைக்கிறாங்க யோசேப்பு பழிக்கு பழி வாங்கிடுவானோ. ஆனால் வேதம் சொல்லுது அந்த தூது வந்து சொன்ன அப்படி சொன்ன உடனே யோசேப்பு அவர்கள் அதை யோசேப்பு சொன்ன பொழுது அவன் அழுதான். ஏங்க அழுகணும், சே என்ன போய் அண்ணம்மா இப்படின்னு நினச்சிட்டாங்களே, நான் பழி வாங்குவேன் நினச்சிட்டாங்களே, இவன் தாங்க ஆவிக்குரியவன். யோ பிசாஸ் என்ன நினச்சான்னா அவங்க அண்ணம்மா செஞ்சது பயங்கர துரோகம். இப்போது பிசாஸ் என்ன எதிர்பார்க்குறான்னா, இப்போ யாக்கோபு இறந்த உடனே இந்த யோசேப்பு பழைய பகைய மனசில் வச்சுக்கிட்டு பழிக்கு பழி வாங்குகிற ஒரு ஜென்ம சுவாபம் உள்ளவனாக மாறுவான் அப்படின்னு பிசாஸ் நினச்சான். சின்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பெரிய பெரிய பாவங்களில் விழாமல் இருந்திருப்பாங்க, விபச்சாரம் வேசித்தனம் இச்சை அருவறுப்பு இதெல்லாம் விழாமல் நம்மளை ரொம்ப பரிசுத்தமாக காத்திருப்போம். ஆனால் சின்ன விஷயத்தில் இந்த ஜென்மஸ்வாபம், ஒரு கோபம், ஒரு பகை, ஒரு கசப்பு, ஒரு எரிச்சல், ஒரு பிடிவாதம், ஒரு பெருமை, தகாத வாயின் வார்த்தைகள், இவைகளினால் நம்ம கரைபடுவதற்கு பலவீனமுள்ளவர்களாக இருந்திருப்போம். இவைகளால் நம்ம கரைபடுத்தும் பிசாசு என்ன செய்வான், போராடுகிறான். நம்மளை அறியாமல் வார்த்தையில் பழி வாங்குவோம், செய்கையில் பழி வாங்குவோம், அல்லது நம்முடைய ஜென்மஸ்வாபமான கோபம் எரிச்சல் இதில் பழி வாங்குறது, இதுவும் பிசாசின் தந்திரம். ஆனால் யோசேப்பு
தன் சகோதரரை பழிவாங்காதபடி மனதார அவர்களை மன்னித்தான். அல்லேலூயா.